இனத்தமிழ் மகிந்தவின் வீடு முற்றுகை ஏற்றதால் அங்கு பதற்றம். நாடுளாவிய ரீதியில் இன்றுக்கு தேசிய கருப்பு போராட்டம். பதவி விலக தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட தகவல். சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணிவதை தொடருமாறு மருத்துவர்கள் கோரிக்கை. வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளாரா ஜனாதிபதி கோட்டாபய? கொட்டும் மழைக்கு மத்தியில் கொழும்பு காண்டி முகத்திடலில் தொடரும் போராட்டம். பிரதமர் மகிந்தவின் வீடு முற்றுகையிடப்பட்டதால் பதற்றம் நிலவுவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் நாடுளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் தங்காளே ஹால்டன் சுற்றுவட்ட பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தற்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வீட்டை முற்றுகையிட்டுள்ள நிலையில் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இன்றைய தினம் நாடுளாவிய ரீதியில் 300க்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நாடுளாவிய ரீதியில் அரசு துறை தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளனர். இந்த போராட்டமானது தேசிய கருப்பு போராட்டம் என இது அழைக்கப்படுகின்றது. இந்நிலையில் மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலக கோரியே இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர் ரவிந்தேஷ் தெரிவித்துள்ளார். அனைத்துக் கட்சி தலைவர்களும் தன்னை பதவி விலகுமாறு கோரினால் அதற்கு தயார் என சபாநாயகரிடம் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அனைத்துக் கட்சி தலைவர்களும் தன்னை பதவி விலகுமாறு கூறினால் அதற்கு தயார் என சபாநாயகரிடம் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே சஜித் இன்று இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அனைத்துக் கட்சிகளினதும் தலைவர்கள் சென்று ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று கூறினால் தான் பதவி விலக தயார் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கட்சி கூட்டத்தின் போது சபாநாயகர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இதனை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விடயத்தை கூற தயாராக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சுகாதார சீர்கேடு மற்றும் ஸ்திரமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணியும் பழக்கத்தை தொடருமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நாட்டில் முகக்கவசம் அணிகளில் வளாகத்திற்குள் நுழையும் போது உடல் வெப்பநிலையை சரிபார்ப்பது ஆகியவை கடந்த திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் சுகாதார அதிகாரிகளினால் தளர்த்தப்பட்டது. சுகாதார அமைச்சின் தொற்றுநோயால் நிபுணர்கள் அடங்கிய சிறப்பு குழு எடுத்த முடிவை தொடர்ந்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் ஷெனால் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எனினும் தொற்று நோய்களின் போது நடைமுறையில் இருந்த அடிப்படை சுகாதார நடவடிக்கைகளை தொடருமாறு பொதுமக்களிடம் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முகக்கவசம் உட்பட சுகாதார நடைமுறைகள் காரணமாக சுவாச அமைப்பு தொடர்பான நோய்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டிருந்ததாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் ஷெனால் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். இந்நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என்றாலும் போராட்டங்கள் மற்றும் பிற குழு நடவடிக்கைகளில் பங்கு பெற்றும் போது அடிப்படை சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதை மக்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று ஷெனால் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரதீசநாயக்க தெரிவித்தார். இன்று கொழும்பு நகர மண்டபத்திற்கு முன்பாக நடைபெற்ற கட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாடாளுமன்ற ரீதியில் இடம்பெற்று வரும் பாரிய போராட்டங்கள் காரணமாக இராணுவ பிரிவுகளை தமக்கு நெருக்கமாக கொண்டுவர ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அதேவேளை ராஜபக்ஷ குடும்பம் நாட்டை ஆள முடியாது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் ராஜினாமா செய்து நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்க அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்தார்.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இளைஞர்கள் மற்றும் பலர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொட்டும் மலைக்கு மத்தியிலும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றதுடன் தற்போதும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பேருந்திரள்வானோர் திரண்டு அமைதியான முறையில் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஜனாதிபதி செயலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் கோட்டா ஹோம் கம என்ற பேர் பலகையை காட்சிப்படுத்தி கூடாரங்களை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது போராட்டக்காரர்கள் கோ ஹோட்டா ஹோம் என கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்தவின் வீடு முற்றுகையிட்டதால் அங்கு பதற்றம். நாடுளாவிய ரீதியில் இன்றுக்கு தேசிய கருப்பு போராட்டம். பதவி விலக தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபய நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்ட தகவல். சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணிவதை தொடருமாறு மருத்துவர்கள் கோரிக்கை. வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளாரா ஜனாதிபதி கோட்டாபய? கொட்டும் மலைக்கு மத்தியில் கொழும்பு காணி முகத்திடலில் தொடரும் போராட்டம்.